ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தான், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. கோதுமை தோசை தான், வெறுமனை மாவு மட்டும் கரைச்சி ஊற்றாமல் இதில் ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கறது மூலிமா நல்ல மொறுமொருன்னு இருக்கும், அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படி என்ன இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கோதுமை தோசை வந்து ஒட்டி தோசைக்கல்லையே நல்லா ஒட்டிக்கிறோம், பிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எடுக்கிறதுக்கான ரீசனை நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை ஹோட்டல் போயிருக்கும்பொழுது என்னோட ரிலேட்டிவ் கோதுமை தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏங்க கோதுமை தோசையை போய் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கோதுமை தோசையை ஒரு நாள் கூட நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல சாப்பிட்டதே இல்லை, பிஞ்சு பிஞ்சு போயிரும், வேகாம அங்கங்க இருக்கும், தடிமன் தடிமனா ஒட்டிக்கிறோம் அப்படின்னா. அதனாலதான் சரி இன்னைக்கு அந்த ரெசிபி போட்டுடலாம் அப்படின்னு பாத்துட்டேன். சரி வாங்க, இந்த வீடியோவோட லாஸ்ட்ல தோசைக்கல்லுல ஒட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு வந்து ஒரு 5 to 6 தோசை வரும் கரெக்டா. இல்ல நீங்க திக்கா ஊத்துறீங்க அப்படின்னா, திக்கா வேணும் அப்படின்னா ஒரு 4 தோசை கிடைக்குங்க. சோ 1 பர்சனுக்கு 100 கிராம் கரெக்டா இருக்கும். இப்ப இதுல என்ன ஆட் பண்ணலாம்னு பாத்திரலாம். ரவை இருக்கு இல்லையா, அது 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து கோதுமை மாவு ஒரு மாதிரி ஒட்டும், அதனால சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்காக தான் இது. இது சேர்க்கும் பொழுது நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். நார்மலாக வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா அரிசி மாவு, அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலாஸ்டிசிட்டி தன்மையை இது கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுக்கும், அதனால ரொம்ப ஒட்டிட்டு வராமல் இருக்கும் இல்லையா தோசை. இதுவுமே கொஞ்சம் நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் இது நம்ம சேர்க்குறோம். ஸோ இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு தோசைக்கு வந்து உப்பு தாங்க மெயின். உப்பு கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா தோசை வந்து டேஸ்டே இருக்காது. ஸோ கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எல்லா சைடும் ஃபர்ஸ்ட் மாவு போற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில பேர் கையாலேயே மாவு பிசைவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. கட்டியே விழுகாம எப்படி இத மாவு கரைக்கலாம்னு காமிக்கிறேன். இந்த கப்ல 1 கப் கோதுமை மாவு சேர்த்தேன். இப்ப இதுலயே தண்ணி ஊத்தலாம். தண்ணி ஊத்தும் பொழுது கிட்டத்துல ஊத்தாதீங்க, நல்லா தூரமா தூக்கி ஊத்துங்க. உடனே மிக்ஸ் பண்ணிடாம 1 கப் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கெட்டியாகாம உங்களுக்கு நல்லா இருக்கும் மாவு. ஃபர்ஸ்ட் கெட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது சரியாயிருங்க. நல்லா கரைச்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு அது எல்லாமே கெட்டியே இல்லாமல் இதாயிரும். சப்போஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அப்படி பண்ணாலே சரியாயிருங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு தோசை கல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து நான்ஸ்டிக்கில் செய்யலை, கல் இருக்கு இல்லையா அதில் தாங்க செய்கிறேன். லைட்டாக எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மாவை எப்பையும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது, இப்படி சுற்றி ரவை தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஊற்றணும். அப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இழுவி ஊட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. இப்போது சுற்றி எண்ணெய் ஊட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆனியன் தேவைன்னா லைட்டாக அங்கங்கே, ரொம்ப போடக்கூடாது, ஆனியன் தோசைக்கு போடுற மாதிரி அங்கங்கே போட்டு உடனே அமுத்தி விட்டுக்கோங்க. அடுப்போட ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்கக்கூடாது. சப்பாத்திக்கு வந்து கல் ரொம்ப சூடாக இருக்கணும், ஆனால் கோதுமை தோசைக்கு கல் சூடாக இருக்கணும் ஆனால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். பாருங்களேன், இந்த ஓரங்கள் எல்லாமே கிறிஸ்பி ஆனவுடனே நம்ம திருப்பிடலாம். கார்னர் எல்லாத்துலேயுமே நல்லா முருகிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை திருப்பி போட போகிறோம். லைட்டாக திருப்பி போட்டவுடனே எடுத்துடணுங்க. பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். தோசைக்கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தோசைக்கல்லில் வந்து ஃபஸ்ட்டு காயிறதுக்கு முன்னாடி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப ஆவி வர்ற மாதிரி, ரொம்ப ஆவி வரும், சப்பாத்திக்கெலாம் நம்ம ஹீட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணிடக்கூடாது. நல்லா ஹீட்டாக இருக்கணும், பட் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு அப்படி ஒட்டுது, ஒரு தோசை ஊற்றுறீங்க நல்லா பிஞ்சிட்டு வருது ஒட்டிடுது அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பெருங்காயத்தூள், அதை கையில் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துட்டு லைட்டாக தூவி விட்டுட்டு உங்கள் தோசை கரண்டியை நல்லா தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்களேன், கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.